நீங்கள் மட்டும் பேசுங்க, நீங்கள் மட்டும் உங்கள் கேள்வியை கேளுங்க. ஐயா, எனக்கு ஒரு சந்தேகம். இப்போ பழைய கோயில்களில் போய் மூலஸ்தானம் பக்கத்தில் நிற்கும் போதோ, அல்ல அது பக்கத்தில் அமைதியாக இருந்து கண்ணை மூடிட்டு அமைதியாக இருக்கும்போதோ ஒரு உணர்வுகள் நிறைய வருது. அது வந்து எப்படின்னு விவரிக்க முடியலை. ஆனால் அது இவனை ஹார்ட்டு கூட ரொம்ப பீட் பண்ணுது. அந்த நேரத்தில் ஒரு நிலை ஏற்படுத்து, அது பரவச நிலையா என்ன நிலை என்னன்னுங்கிறது சரியாக தெரியலை. இந்த உணர்வுகள் எதனால் வருது என்னன்னு கொஞ்சம் விளக்கம் வேணும் ஐயா. இது வந்து உணர்வுகள் இல்லை, இது வந்து உணர்ச்சிகள். உணர்ச்சின்னா வந்து என்னன்னா வந்து அங்கே வந்து ஏதோ ஒரு ஜடப்பொருள், ஜடப்பொருளினுடைய தன்மையை பிரதிபலிக்கிறது பேர் உணர்ச்சி. தண்ணீர் வந்து ஜடம். ஜடம்னா என்ன? அறிவு கிடையாது. என்ன அறிவு? சுய அறிவு கிடையாது. பஞ்சபூதங்களுக்கு சுய அறிவு கிடையாது, கரெக்டா? தண்ணிக்கு தான் தண்ணியாக இருக்கோன்னு தெரியாது. தான் இப்படி மண்ணோட கலந்துன்னு இருக்கோன்னு தெரியாது. மண்ணுக்கு தன் மேலே இப்போ தண்ணி கலந்துன்னு இருக்குன்னு தெரியாது. இப்படி பார்த்தீங்கன்னா உண்மையில் இந்த பிரபஞ்சம் பூரா விழிப்பு நிலை, பூரா எழுந்து கொள்கின்ற ஒரு உணர்ச்சி. இப்போ நீங்கள் சொன்னது எல்லாம் உணர்ச்சி. எந்த கோவிலுக்கு போனாலும் எனக்கு இந்த மாதிரி வந்து மனம் அமைதி ஆகிடுறது, ஆனால் உடலில் வந்து ஒரு ஹிருதயத்தில் பால்பிட்டேஷன் ஜாஸ்தி ஆகிடுறது. ஆனால் மனம் வந்து நல்லா அமைதியாக இருக்குது. இது பேர் என்ன? பரவச நிலையா? ஆனால் நீங்கள் வந்து அந்த சமயத்தில் நீங்கள் அனுபவிக்கிறது வந்து ஹிருதய துடிப்பு அதிகமானதை அமைதியையும் கூட சேர்ந்து அனுபவிக்கிறீங்க. இப்போ வந்து இந்த அனுபவம்ன்றது வந்து உங்களுக்கு வந்து உண்மையை பற்றிய அனுபவம் ஏற்படாததுனால, சத்பொருள், இருப்பு பொருள், அறிவு பொருள், ஆனந்த பொருள், உணர்வு பொருள் அப்படின்னு எல்லாமுமே வந்து நம்ம சத்சங்கத்துக்கு சத்சங்கம் அடிப்படை ஆதாரம், அதை வச்சுக்கிட்டு தான் நம்ம வந்து இது நாள் வரைக்கும் பேசின ஒவ்வொரு வார்த்தையுமே அதுதான். அது எங்கே இருக்குதுன்னு சொல்கிறோம்? ஆழ்ந்த உறக்கத்தில் இருக்குது. ஆழ்ந்த உறக்கம் இதை விட அமைதி, கரெக்டா? ஒப்பிடுவதற்கு உங்களுக்கு ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் உயிர்த்தே இல்லைங்க. உங்கள் உடல் இல்லாமல் உடலில் உயிர் திருப்பவராக நீங்கள் அனுபவிக்காமல், ஆனால் வந்து அனுபவம் இருக்குது. அங்கே அனுபவிப்பவன் யார்? எப்பவுமே அனுபவிப்பவன் வந்து புத்தி தான். இறந்த பிறகு கூட வருமா? உடலுக்கு செத்து போன பிறகு கூட, உடலை எரித்த பிறகு கூட, தகனம் பண்ண பிறகு கூட எஞ்சி இருப்பது புத்தி தத்துவம். புத்தியாக இருக்கும் தத்துவம் ஆக்சுவலாக வந்து அகந்தை தத்துவம். தத்துவம், தத்துவம்னாலே என்ன இருக்கும்? தத் துவம், தத்து பிளஸ் துவம், ரெண்டு வார்த்தை சேர்ந்தது. நீங்கள் இதெல்லாமே சமஸ்கிருத வார்த்தை. சமஸ்கிருத வார்த்தை எல்லாத்துக்கும் வந்து மூலம் இருக்குது, ரூட் இருக்குது, வேர் இருக்குது, புரியுதா? தத்துனா அது, துவம்னா நீ, அதுனா என்ன? ஏதோ ஒன்று, கரெக்டா? தண்ணீரினோட தத்துவம் வந்து குளிர்ந்திருப்பது, கீழ்நோக்கி வழக்கமாக செல்வது, கரெக்டா? எந்த பாத்திரத்தை போடுறோமோ அந்த பாத்திரத்தினுடைய பரிமாணத்துக்கு ஏற்றமாக அடைத்து கொள்வது இல்லையா? சூடையற்றினால் ஆவியாவது, குளிர்படுத்தினால் நீர்க்கட்டி ஆவது இல்லையா?
இப்படி வந்து அதுக்கு ஒரு தத்துவம் இருக்கு இல்லையா, அதுவாக இருக்கும் தன்மைன்னு அர்த்தம். அதுவாக இருக்கும் தன்மையை தான் அவங்க தத் பிளஸ் துவம்ன்றாங்க. அதாவது அது இப்படி இருக்கு அப்படின்றத அது சொல்கிறாங்க. இப்போ வந்து ஆழ்ந்த உறக்கத்தில் கோவில் சந்நிதிக்கு நீங்கள் போகல, கோவில் சந்நிதியில் ஹார்ட் பால்பிட்டேஷன் ஜாஸ்தி ஆகுது. ஏன் ஜாஸ்தி ஆகுது? புத்தி அங்கே செயல்பட்டு கொண்டு இருக்கின்றது. இந்த அனுபவம் என்ன? இனம் புரியாமல் என் மனம் அமைதியாக இருக்கிறது. அமைதியை கூட ஏற்றுக்கொள்ள முடியல, புரியுதா? துடிக்கிறார் அவர் உள்ள. ஒரு பயம் கலந்த பயம் எங்கே போகுது? உடனே உடத்துக்கு, உடலுக்கு போய்டுறது, புரியுதா? அதனால தான் ஹிருதய துடிப்பு ஜாஸ்தியாக இருக்கு. இதே வந்து நான் வந்து இப்போ நீங்கள் வந்து இப்போ இந்த செஷனை வந்து அட்டன் பண்ணிட்டுருக்கீங்க, இதுக்கு பூரா அட்டன் பண்ணீங்க, அதுலேயும் உங்களை இந்த மாதிரி வந்து ஆட்படுத்தினேன், கரெக்டா? உங்களுக்கு வந்து நான் நிறையா வந்து தியான நுணுக்கங்களெல்லாம் சொல்லி அதுக்குள்ளெல்லாம் உள்ள தள்ளினேன். அதுக்கும் இந்த கோவிலில் இருந்ததுக்கும் என்ன வித்தியாசம் சொல்லுங்கள் பார்க்கலாம். இதில் கிடைச்ச அமைதி என்ன? நேற்றுக்கு வந்து பண்ணீங்க, காத்தாலையும் பண்ணீங்க, சாயந்தரமும் பண்ணீங்க, அதில் கிடைச்ச அமைதியினுடைய அதில் படபடப்பு இருந்ததா? உடல் துடிப்பு இருந்ததா? என்ன இருந்தது, என்ன இல்லை, எப்படி இருந்தது மனோ சூழ்நிலை அப்படின்னு இப்போ அதோட இதை உங்களோட இந்த அனுபவத்தை ஒப்பிட முடியுமா? இருங்க ஒரு நிமிஷம் இருக்கும். இப்போ நேற்றுக்கு தியானத்தில் இருந்தது அந்த டயத்தில் ஹார்ட் பீட் ஆனதே தெரியலை. அப்போ உடம்புல அது இருந்துதானே, அப்படி ஒரு பீட் நடக்குதானே தெரியலை. ஒன்றுமே இல்லாத அமைதி தான் இருந்தது, வெறுமனே அப்படின்னு சொல்லலாம். அல்ல, ஒரு வெற்று இடங்கிற மாதிரி ஏதோ ஒரு இல்லாத ஃபீலிங் தான் இருந்தது. ஆனால் அதே இது இன்றைக்கு போகும்போது படபடப்பு, ஒரு ஒரு என்ன நடக்குதுன்னு தெரியாத அளவுக்கு படபடப்புதுன்னு சொல்லுவோம். அதில் அந்த ஹார்ட் வேகமாக பீட் பண்ணுறது ஒரு அதிர்வு மாதிரி ஒரு உடம்பு ஃபீல் பண்ணுது. எங்கே போகும்போது? எங்கே? அந்த கோயிலோட கற்பகிற அந்த மூலஸ்தானம் பக்கத்தில் போகும்போது, அங்கே நிற்கும்போது, கண்ணை மூடும்போது அந்த மாதிரி ஏற்படும். அதே இது நேற்று தியானத்தில் இருக்கும்போது இந்த உணர்வு இல்லை. அந்த ஒரு ஹார்ட் இருக்குதான்னு தெரியல, அமைதியாக தான் இருந்தது. என்ன இருக்குன்னே தெரியல, இல்லாத மாதிரி தான், எதுவும் இல்லாத மாதிரி தான் இருந்தது. கிளியராக பாருங்கள். இப்போ வந்து இதுக்கு நடுவில் வந்து நேத்திக்கு நீங்கள் இந்த தியான அனுபவங்கள், அந்த வழிமுறைகள் உள்ள இந்த நான் யார் ஆன்ம விசார தியான ஆழ்வுகளில் உங்களை நான் தள்ளினேன். நேத்திக்கு அது நடந்திருக்கு. நேத்திக்கு ராத்திரி தூங்கியிருக்கீங்க, அதுவும் நடந்திருக்கு, இன்னொரு அனுபவம், கரெக்டா? அப்புறம் இன்னைக்கு காத்தால கோவிலில் கர்ப்ப கிரகத்துக்கு பக்கத்தில் பிரகாரத்தில் நிற்கும் பொழுதும், உட்கார்ந்து கண்ணை மூடிக்கொண்டிருக்கும் பொழுதும் இந்த அனுபவம், மூணு அனுபவங்களையும் நான் இப்போ விளக்குறேன், சரியா? இவ்வளோதானே நம்ம வாழ்க்கை, கரெக்டா? இதில் ஆன்மீகம் வந்து எங்கே உண்மையான ஆன்மீகம் இருக்குது, எங்கெல்லாம் வந்து இந்த தேகத்தில் உயிர் திருத்தலை புத்தி மூலமாக ஓயாமல் ஸ்புரித்து கொண்டிருந்து அதில் பலவிதமான உணர்ச்சிகள் வெளிப்பட்டு கொண்டு அப்படி இருக்குன்றத நம்ம பிரித்து பார்த்துருவோம் அப்போ, சரியா? இப்போ வந்து நேத்திக்கு வந்து ஆழ்ந்து உறங்கினீங்க, நேத்திக்கு பூரா வந்து ஆன்ம விசார ஆழ்வு தியானங்களில் உள்ள உங்களை நான் எடுத்துக்கிட்டு போயிட்டேன். கர்ப்ப கிரகத்தை கடந்த நிலை அது. இன்னைக்கு வந்து கோவில் கர்ப்ப கிரகம்ன்றது உங்களுக்கு இது இந்த ஜென்மத்தில் இந்த உடம்பில் கணபதியாக ஒரு இந்துவாக பிறந்து சிறு வயது முதலே கோவில்ன்றது அந்த கடவுள் வாழும் இல்லம், கடவுள் உறையும் ஆலயம், இறைவன் இருக்கும் சந்நிதி அப்படின்னெல்லாம் புத்திக்கு ஏற்றப்பட்டு ஏற்றின புத்தி தான் கணபதியாக வந்திருக்கு இந்த ஜென்மத்தில், புரியுதா? விட்டகுறை தொட்டகுறை தான், புரியுதா? அந்த மாதிரி நீங்கள் பூர்வத்தில் இருந்திருப்பீங்க, அதுக்கு ஏற்ற சூழலில் இங்கேருந்து சிறு வயது முதலே அதெல்லாம் ரொம்ப உன்னதமான இடங்கள், சந்நிதிகள் அப்படின்னுலாம் ஏற்றப்பட்டிருக்கு. ஸோ அந்த உன்னதமான சந்நிதிக்கு போனாலும் புத்தி வந்து
இப்போ வந்து ரொம்ப தீவிரமாக நீங்கள் சாதகத்தில் இறங்கியிருக்கீங்க. ஏன்னா வந்து உள்கடக்கிற உபாயங்களை தான் நம்ம வந்து சத்சங்கங்களில் ஓயாமல் வந்து அதுலேயே தான் நிற்கிறோம். ஃபஸ்ட்டே உள்ளில் தான் ஆரம்பிக்கிறோம். நம்ம விழிப்பு நிலை அகந்தையை வச்சுக்கிட்டு இதை பண்ணு அதை பண்ணு இதை பண்ணி முடிச்ச உடனே என்னவோ ஆயிடுவேன் அப்படின்ட்டு அந்த அகந்தையை செழுமப்படுத்துறதே கிடையாது. அகந்தையே யாரு, நானே யாரு, என்னையே யாரு, என்னால் யாரு, என்னோடு யாரு, என்னுடன் யாரு, எனக்கு யாரு, என்னுடைய யாரு, என்னில் யாரு அப்படின்னு சகலத்தினோட வேரில் போய் நிற்கிறோம். இதை தான் பகவான் கிருஷ்ணர் வந்து பூடகமாக மறைபொருளாக என்ன சொல்லியிருக்காரு, இந்த பிறவி எடுத்திருக்கிற அந்த மனம், பிறவி எடுத்திருக்கிற அந்த புத்தி, பிறவி எடுத்திருக்கிற அதாவது உடலாக பிறவி, புரியுதா, உடல் தோற்றமாக அந்த மெமரி கார்டு பிறந்திருக்கிற இந்த மனத்தினுடைய வேர்கள் கூட ஆகாயத்தில் உள்ளது அப்படின்றார். புரியுமா? சாதாரணமாக மரத்தினோட வேர்கள் பூமியில் ஆழ எங்கேயோ சென்று நீர்நிலைகளை தேடி ஓடிக்கொண்டிருக்கும் இல்லையா. இது என்னடா, இது இந்த மரத்தினுடைய வேர்கள், எந்த மரத்தினுடைய, சம்சார விருட்சம்ன்றார். சம்சார விருட்சம்னா என்ன, நான் அகந்தையினுடைய மரம், அகந்தையால் கட்டப்பட்ட இந்த பிரபஞ்சம். பொறுமா, பிரபஞ்சம் இந்த கோளே இதில் தானேங்க இருக்கு, ஆகாசத்தில் தானேங்க இருக்கு. சரி, இந்த கோளினுடைய தலைவன் சூரியன், அவரும் நட்ட நடுவில் தானே மிதந்துக்கிட்டு இருக்காரு, பால்வெளியில் அண்டவெளியில். இவர் மாத்திரமா இங்கே இருக்காரு, அனந்த கோடி நட்சத்திரங்கள் இருக்கா இல்லையா. ஸோ இப்படி வந்து இருக்கிற ஆகாசத்தில் இந்த மாதிரி நட்சத்திரங்கள் மாத்திரம் இல்லை, உங்களுடைய மனம், உங்களுடைய புத்தி, அதை தான் நம்ம மெமரி கார்டுன்னு தனித்த ஒரு மனுஷனுக்கு சும்மா மெமரி கார்டுன்னு சொல்கிறோம். ஏன்னா அது சின்னதாக இருக்கிறத அவன் நம்புவான், புரிஞ்சுப்பான் தப்புன்னு. ஏன்னா இப்போ எல்லோரும் மொபைல் யூஸ் பண்ணுறாங்க, அதனால் அடுத்த லெவலுக்கு இப்போ நல்லா கம்ப்யூட்டரில் வேலை பண்ணுறவங்களுக்கு லேப்டாப்பில் ஹார்ட் டிஸ்க் இணைக்கிறோம் அப்படின்றோம். அடுத்த லெவலில் வந்து டெஸ்க்டாப்புன்றோம். அதுக்கு அடுத்த லெவல் வந்து இப்போ உலகத்தில் ஹையஸ்ட்டாக கம்ப்ளீட்டாக இந்த பிரபஞ்சத்தில், ஏதாவது இந்த பூமியில் நடக்கிற அத்தனை டிரான்சாக்ஷன்ஸையும் கிளவுட் கம்ப்யூட்டிங்கில் தான் பண்ணுறாங்க. எல்லாம் ஸ்டோரேஜே அங்கே தான், அதுக்கும் அதையும் காசு பண்ணிட்டுருக்காங்க, புரியுதுங்களா. ஆனால் இப்படியெல்லாம் எந்த விதமான புத்தியால் கண்டுபிடிக்கப்பட்ட ப்ரோக்ராம்னு சொல்லப்பட எல்லாமே சாஃப்ட்வேரில் நடக்கிறது. எங்கே நடக்குது, சின்ன சின்ன குறிகள், குறிகளுக்கு ஒரு விதமான மின்காந்த அதிர்வுகளை செலுத்துகிறாங்க, புரியுதுங்களா. கீபோர்டை பார்த்தீங்கன்னா உங்களுடைய மொபைல்லேயே கீபோர்டு பாப்பப் ஆகும். தொட்ட உடனே ஏதாவது பாஸ்வேர்டு அடிக்கணுன்னா உடனே கீழே கீபோர்டும் அப்படியே மேலே வரும், ஏபிசிடி அப்படின்லாம் வரும் இல்லையா. சிம்பிள்ஸ்லாம் கூட இருக்கும், அதெல்லாம் மிக்ஸ் பண்ணி பாஸ்வேர்டு வச்சுக்கோன்னுவாங்க. எல்லாத்தையும் என்ன பண்ணுது, அது குறிகளாக மாற்றுகிறது. ஒரு குறி அழுத்தினா அந்த அதிர்வு வந்து இப்படி போகணும், அப்படி போகணும், இதை நடத்தணும் அப்படின்லாம் வந்து அதுக்கு வந்து இதை பதிக்கிறாங்க, ரூட்டு பதிக்கிறாங்க, புரியுதுங்களா. பஸ்ஸுக்கெல்லாம் ரூட்டு போடுறாங்கல்ல, 115 நம்பர் பஸ்ஸா, பிராட்வே டு திருப்போரூர் அப்படின்னு போடுற மாதிரி, அந்த மாதிரி ரூட்டு போட்டு வைக்கிற மாதிரி இந்த சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸ் போடுற மாதிரி இது இயற்கையாகவே நடக்குது. நீங்கள் இப்போ சின்ன வயசுலேருந்து உங்களை வந்து கோவில்களுக்கு அழிச்சிட்டு போய் இது வந்து பவித்திரமான இடம், கோவில் என்பது பவித்திரமான இடம், பவித்திரமான சந்நிதி அப்படின்றது வந்து ஊறி 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 பழக்கமாக மாறி இருக்கு. ஸோ அந்த பழக்கமான சந்நிதியை பார்க்கும் பொழுதே வார்த்தையாக இது நாள் வரைக்கும் வந்துன்னு இருந்தது. வார்த்தையாக என்ன வந்துன்னு இருந்தது, கோவில்னா உன்னதமான ஸ்தலம், பவித்திரமான ஸ்தலம், மேன்மையான ஒரு இறைவன் இருக்கிற வாழும் இடம் அப்படி இப்படின்னெல்லாம் உயர்த்தி தாழ்த்தி, புரியுதுங்களா. நீங்கள் வந்து கீழே இருக்கீங்க, இறைவன் அங்கே இருக்கார், மணங்க வேண்டிய இடம், தொழ வேண்டிய இடம், பணிய வேண்டிய இடம், அமைதியை ஊட்டும் இடம் அப்படின்றதெல்லாம் வார்த்தைகள். அதுக்கு பின்னாடி அந்த உன்னதத்துக்கு பின்னாடி வார்த்தைகள், இந்த வார்த்தைகள் எல்லாம் அங்கே குணங்குறிகளாக அந்த வேரில், வேர் வந்து ஆகாயத்தில் பதிஞ்சிருக்கா மாதிரி இந்த மனம் வந்து உங்கள் உடம்புலையும் இல்லை, உள்ளேயும் இருக்குது, வெள்ளையும் இருக்குது, எல்லா இடத்துலையும் இருக்குது.
மனிதன் கண்டுபிடிச்ச மெமரி கார்டு, ஹார்ட் டிஸ்க்கு உள்ளுக்குள்ள இருக்கு, மொபைல்குள்ள இருக்கு. கிளவுட் கம்ப்யூட்டிங் கூட ஏதோ ஒரு இடத்துல ஹார்ட்வேர் இருக்கும், அதுக்கு உண்டான ஹார்ட்வேரை வச்சிருப்பான். போயிட்டு வர இடம் தான் வந்து அண்டவெளியில், புரியுதா? சேட்டிலைட்டுக்கு சர்று அங்கே போகும், அங்கேருந்து அத்தனையும் ஸ்டோர் பண்ணும். இங்கே நீங்கள் சென்னையிலேருந்து உட்காந்துட்டு அடிக்கிற ஒரு இமெயில் வந்து ஒரே ஸ்பிளிட் செகண்டு இன்ஸ்டண்ட்டாக சேட்டிலைட்டுக்கு போகுது. நீங்கள் வந்து எந்த கண்ட்ரியை கொடுத்துருக்கீங்களோ, .in கொடுத்துருக்கீங்களோ, .. வேறு ஏதோ கொடுத்துருக்கீங்களோ அப்படின்னு கொடுத்துருக்குற அந்த பர்டிகுலர் பாஸ்வேர்டு அண்டவெளியில், அதாவது இந்த பூமியில் எந்த மூலையில் வேணால் இருக்கலாம். அவர் நார்வேயில் இருக்கலாம், வட துருவத்தில் இருக்கலாம், அவர் வசிச்சிட்ருக்கலாம். இன்ஸ்டண்ட்டாக இங்கே அடித்தாது யுவர் மெசேஜ் சென்ட், வியூ மெசேஜ் அப்படின்னு உடனே வந்து நிற்கிது. என்ன நடக்குதுங்க இங்கே? நீங்கள் சென்ட் பட்டன் அப்படி போட வேண்டியது தான், கிளிக் பண்ண வேண்டியது ஒரே ஒரு கிளிக். உங்கள் ஆள்காட்டி வரல, அப்படி பிடிச்சி மவுஸை பிடிச்சி அப்படி ஒரு கிளிக் பண்ணிங்கன்னா சென்ட், இதில் கர்சரை வச்சு சுரக் முன்னில் யுவர் மெசேஜ் சென்ட், வியூ மெசேஜ் அப்படின்னு அண்டர் போட்டு அங்கே போய் போட்டு பார்த்தீங்கன்னா அங்கே போயாச்சு, அவருக்கு போயாச்சு. எத்தனை செகண்டுக்கு நானோ செகண்ட் கூட வந்துடும், கரெக்டாக. எங்கே நடக்கிறது எல்லாம்? வெற்று வெளி மாதிரி இருக்குல்ல. ஏன்னா வெற்று வெளி பூரா இப்போ என்ன பண்ணிட்டான் மனிதன், எலக்ட்ரோ மேக்னெட்டிக் சிக்னல்ஸ் எல்லாம் ஒவ்வொருத்தனும் பாத்தி கட்டி வாங்கி போட்டுட்டான், புரியுதா? பாத்தி கட்டி வாங்கி போட்டுட்டான். உங்கள் மனத்தை வாங்க முடியல, அதையும் கொஞ்ச நாளில் கம்ப்யூட்டர் ஆக்கலான்னு பார்த்துட்ருக்காங்க எல்லாருதையும், புரியுதா? இதுக்கு மேலே இவன் எகிரக்கூடாதுரா. அவன் இங்கே பறக்கிற மண் இல்லை, மண்டக்குள்ளே சிப்பு வைக்கிறது இல்லை. அந்த படம்லாம் வந்துடுது, மேட்ரிக்ஸ் படம்லாம் வந்துடுது. மண்டக்குள்ளே ஃபிசிக்கலாக சிப்பு வைக்கிறதெல்லாம் இல்லை, தூரத்துலேருந்தே பண்ணுற அளவுக்கெல்லாம் இப்போ வந்துட்டுருக்கு. அவதார் படத்துலேயும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்களோட கம்ப்யூட்டர் பார்த்தீங்கன்னா சும்மா அப்படின்னு வர கையை வந்து நம்ம வரும், வெறும் வெறும் வெளியில் வரும் கம்ப்யூட்டர் வீரியம். ஏன்னா அவர் விரல்லையே வச்சுருக்கார் பாஸ்வேர்டை, இதை அந்த ப்ரோக்ராமை விரல் நுனியில் வச்சுட்டுருக்காரு. ஸோ அப்படி போட்ட உடனே நான் வெறும் வெறும் ஸ்பேஸில் வரும், அதில் அங்கே தொடுவார், இங்கே தொடுவார், அப்புறம் அப்படின்னு வர. இப்போவாது நீங்கள் மொபைலில் வந்து அந்த ஸ்க்ரீனில் அப்படி இழுக்கிறீங்க, அப்படிலாம் கோடெல்லாம் சேர்க்குறீங்க. கொஞ்சம் தூரத்துலேருந்து பேச, அது கிட்ட வந்துருக்கும். ஏன்னா எதாவது ரெக்கார்ட் ஆகணும்னா கரெக்டாக இருக்கணும். ஃபிசிக்கலாக எதுவும் இல்லை, என்ன கம்ப்யூட்டர் எதுவும் ஃபிசிக்கலாக எதுவும் இல்லை, அப்படியே வெட்ட வெளியில் வெட்ட வெளியில் அந்த அளவுக்கு அட்வான்ஸ் வந்துடுச்சு, புரியுதுங்களா? வெட்ட வெளியிலேயே வந்து கம்ப்யூட்டர் தயாரிக்கிற உள்ள அதெல்லாம் வந்துடுச்சு. ஏன்னா அதுக்கு வேண்டிய இதை வந்து இவங்க கையில் இதில் அப்படிலாம் கூட பண்ணிடுறாங்க, இவ்வளோ சூக்ஷமும் போயிருக்காங்க. அதே மாதிரி ஒரு சர்ஜரி வந்து அங்கேருந்து நடக்கிறது, புரியுதுங்களா? லண்டனில் இருக்கிற டாக்டர்ஸ் வந்து அங்கேருந்தே கூட வந்து இங்கே இருக்கிற பேஷண்ட்டுக்குள்ளே இருக்கிற லேப்ரோஸ்கோப்பியோ ஏதோ ஒன்று பண்ணணும்னா அவ்வளோ பெரிய நுணுக்கமான ஸ்க்ரீனு, புரியுதுங்களா? அப்படியே விரித்து காமிக்குது. எப்படி உங்கள் டச் ஸ்க்ரீனில் நீங்கள் அப்படி பிரித்து பெருசாக்குறீங்களோ, ஒரு ஒரு முகத்தை ஒரு ஃபோட்டோவை பெருசாக்குறீங்களோ, அந்த மாதிரி எக்ஸாக்டாக ஃபிசிக்கல் பார்ட்டையே பெருசாக்கி அங்கே போய் எக்ஸாக்டாக அந்த ஓவரியை ட்ரீட் பண்ணணும், இதுக்கு வந்து கீமோதெரப்பி கொடுக்கணும், இல்லைன்னா எக்ஸாக்டாக அந்த டாட்டுக்கு போய் அடிக்குது, அடித்து அதை எரிக்குது அங்கேயே. அந்த மாதிரிலாம் வந்து நுணுக்கம் இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து புத்தி அப்படின்னா, புத்திக்குள்ளே எவ்வளோ கெப்பாசிட்டி இருக்கணும் நீங்கள் நினச்சி பாருங்கள். அதை வந்து அவன் பகிர்முகமாக பயன்படுத்துகிறான், புத்தியை வெளியில் பயன்படுத்துகிறான் கண்கள் மூலமாக, அப்புறம் புத்திக்குள்ளேயே பதிஞ்சு இருக்கிற அவனுடைய அறிவு மூலமாக, சுட்டறிவு மூலமாக, விஞ்ஞானத்தில் அவன் பதித்த இன்ஃபர்மேஷன் மூலமாக இதையும் அதையும் காம்பினேஷன் பண்ணி அந்த ப்ரோக்ராமை அவன் எழுதுகிறான். அந்த ப்ரோக்ராமை எழுதுகிற அவனையே எழுதி எழுதி தினம் தினம் அவனை ராத்திரி தூக்கத்தில் அப்படியே அமைக்கி அடுத்த நாள் விடுது. அடுத்த நாள் அவர் எழுதின ப்ரோக்ராமை கண்டினியூ பண்ணணும், இன்னும் ஃபர்தராக டீப்பாக போகிறதுக்கு ஏதோ ஒன்று விடுதே, அது எப்படி எப்படி இருக்கணும், கரெக்டா? அப்படின்னா இங்க என்ன, உணர்ச்சிகள் எல்லாமுமே வந்து வடிவங்கள், அது வந்து எங்க அதுக்கு கிடைச்சிருக்கிற ஊடகமே எங்க இருக்கு? புத்திக்குள்ள மாட்டிக்கொண்ட உங்களுடைய உயிர் கொண்ட உடல், அதுல வந்து சிறு வயது முதலாக தெய்வ சந்நிதி கர்ப்பகிரகம் அப்படின்னு சொன்னாலே உங்களுக்கு வந்து ஒரு மேன்மை, உன்னதம், பவித்திரம், இறைவன்,
பணிவு, அன்பு, கருணை அப்படின்னு எல்லாம் வேல்யூஸ் ப்ரோக்ராம்ஸ். சுத்தமாக போகணும் ப்ரோக்ராம்ஸ். இதெல்லாமுமே உடன் எழும். ஒரு கோயில்னு போகக்கூட வேண்டாம், நினச்சிருந்தாலே உள்ள எழும். புரியுதா? அதில் ரொம்ப இது வந்து ஆன்மஞானம் பார்வையிலேயே. புரியுதா? வெறும் பார்வையில் அவனுக்கு ஆன்மஞானம் கொடுத்துடுறாரு ஒரு ஞானி. பொறுமா, அவர் பார்வை போகும். எப்படி வெறும் ஆகாசத்தில் இப்போ கம்ப்யூட்டரை விரித்து அதுக்குள்ளே ப்ரோக்ராமில் அதை திறந்து அதை திறந்து அதை திறந்து பண்ணுறாங்களோ, வெறும் வெறும் வெளியில் 10 பேர் டிஸ்கஸ் பண்ணுறாங்களோ, அதை போல் ஞானி எப்படி பண்ணுறாரு? அவனுக்குள்ளேயே அவன் கூட இருக்க வேண்டாம். ஒரு ஞானியின் சந்நிதியில் வந்து என் குழந்தை ரொம்ப சாக கிடக்கான், நீங்களே கதின்னு நான் வந்துட்டேன், அவனை கூட நான் பார்க்குறதுக்கு அங்கே விருப்பம் இல்லை, அவன் செத்து போகிறத நான் பார்க்க விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து கிடப்பார். இவர் பதில் கூட சொல்ல மாட்டார், பேசாமல் கிடப்பார். என்னவோ நடக்கும், அங்கேருந்து வந்து மெசேஜ் வரும், எப்படியோ ஒரு மெசேஜ் வரும், எஸ்கேப்டு, எஸ் பிகம் கான்ஷியஸ், The boy has become conscious. Accident-ல அடிபட்டு அட்மிட் பண்ணிட்டா, 24 மணி நேரத்துக்குள்ளே இங்கே வந்துட்டார். ஏன்னா அவருக்கு அப்பேற்பட்ட ட்ரஸ்ட்டு அந்த ஞானி மேலே, அந்த பரம்பொருளாக இருக்கிற அந்த தன்மை மேலே. ஏன்னா இப்போ உயிரே மல்டிபிள் ஃப்ராக்சர், மல்டிபிள் ஆர்கன் இன்ஜுரி, நிறைய டேமேஜ் ஆகிருக்கு, எதுவுமே சொல்ல முடியாது அப்படின்னு டாக்டர்கள் சொன்ன உடனே உடனே கிளம்பி இங்கே வந்துட்டார். பெரிய கோடீஸ்வரர் வச்சுங்க, ஏதோ சம்திங், நான் எக்ஸாம்பிளுக்கு தான் சொல்கிறேன், ஆனால் இதெல்லாம் சர்வசாதமாக நடந்துட்டுருக்கு. இங்கே வந்துட்டார், ஏன்னா அடுத்த செகண்ட் ஹெலிகாப்டர்லேயே வந்து இறங்கக்கூடிய அளவுக்கு தகுதி அவருக்கு. அடுத்த 1 ஹவரில் அக்ராஸ் 3000 கிலோமீட்டர்ஸ், 5000 கிலோமீட்டர்ஸ் நேராக ஸ்பாட்டில் இறங்கி பேசாமல் வந்து அவர்கிட்ட, ஆச்சாரியாள்கிட்ட சொல்லக்கூட இல்லை. ஆச்சாரியாள்ன்றது இல்லை, அந்த அந்த இவர் நம்பர அந்த குரு, இவர் சர்வஜன், சர்வசக்திமான், எல்லாமாகவும் எல்லா ஞானங்களும் எல்லாத்துக்கும் மூலம் வந்து இந்த வடிவத்தில் இது உட்கார்ந்துக்கிட்டு இருக்கு, இதுக்கிட்ட போய் நிற்போம் அப்படின்னு விஷயத்தை கூட சொல்லலை. அவங்க வந்து தெரியும் அனுமதிக்கிறவங்க, நேராக போங்க அவர், ஏன்னா அவர் அவ்வளோ பக்தி கொண்டவர், அவ்வளோ பணிவு கொண்டவர், நல்லவர் அப்படின்ற இன்ப்ரெஷன்லாம் வந்து அந்த ஞானிக்கிட்ட அவர் ஏற்படுத்திட்டார். அவருடைய பாவம் ஏற்படுத்தி விட்டது, அவருடைய பணிவு ஏற்படுத்தி விட்டது. புரியுதா? அவர் வந்து உட்கார்ந்துட்டுருக்கார், விஷயமே பரிமாறப்படவில்லை. பொறுமா, என்ன நடந்தது, எதுக்கு திடீர்னு வந்தார் அப்படின்றதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. அவர் எப்போவுமே இப்போ கேட்க மாட்டார், இவர் எப்போவும் வழக்கமாக வர்றது, நமஸ்காரம் பண்ணுவார், உட்காருவார், போவார். இப்படி இருக்கிறவர் வந்து இன்றைக்கும் வந்திருக்கார். இவரை பொறுத்த வரைக்கும் ஒன்றும் தெரியாது, அவரை பொறுத்த வரைக்கும் அவர் பேசலை, சொல்லவும் இல்லை, நேராக வந்துட்டார், வழக்கமாக வரா மாதிரியே வந்துட்டார். எனக்கு தெரிஞ்சதே இந்த பூமியில் இவர் ஒருத்தர் தான், நாங்கள் போயிடுறேன் அப்படின்னு வந்துட்டார். நீயே கதி, நீயே சர்வம் அப்படின்னு வந்துட்டார். துவமேவ மாதா, துவமேவ பிதா, துவமேவ பந்துகு, சுவமே துவமேவ சகா, துவமேவ சர்வம் மமதேவ தேவான்னு ஆதிசங்கரர் பண்ண மாதிரி வந்து நிற்கிறார். பின்னாடி பியை வந்து காதலை கடிக்கிறான், பையன் முழிச்சுட்டான் அப்படின்னு வந்து காதலை சொல்கிறான். அப்படியே எழுந்து கண்களில் தர தரையாக கண்ணீர் வருது. நம்பிக்கை தானே? இது வந்து சாஃப்ட்வேர் ப்ரோக்ராமை கடந்ததா இல்லையா? அதுதான் அப்பேற்பட்ட, நீங்களே அற்ற பரிபூரண சர்வ சக்திகளும் சர்வ தேசங்களும் சர்வ காலங்களும் ஒருங்கே அமைந்த ஒரு பரிபூர்ண ஞான நிலை புள்ளி தான் வந்து ஆழ்ந்த உறக்கம். அதுதான் ஃபஸ்ட்டு ஆழ்ந்த உறக்கத்துக்கு உண்டான சர்வசக்திகள் களம்.
சர்வ இந்த பிரபஞ்சம்ன்றது வந்து விஞ்ஞான சொல்லி சொல்லி தான் இவ்வளோலாம் கோட் பண்ண வேண்டியதாக இருக்குது. ஏன்னா அங்கே கேட்குறது புத்தி கேட்டுட்ருக்கேன்னு சொல்லிட்டு நான் ப்ரூவ் பண்ணிக்கிட்டே இருக்கேன். வெட்டி வேஸ்ட். இது இந்த பேச்சு இன்னும் எத்தனை நாள் பேச விட போகிறாங்களோ தெரில. ப்ரூவ் பண்ணு, ப்ரூவ் பண்ணு, ப்ரூவ் பண்ணு. பையன் அடிபட்டது வந்து அமெரிக்காவில், இவர் இருந்தது வந்து டெல்லியில். அவ்வளோ ஆர்கன் இன்ஜூரி, அவ்வளோ இது, ஆல்மோஸ்ட் வந்து ஹீமே சக்கம் டு த இன்ஜூரிஸ், இது வந்து அவன் அந்த காயங்களுக்கு இறந்து போயிடுவான் அப்படின்ற லெவலுக்கு டாக்டர்ஸ் சொல்லி, அங்கே அம்மா இருக்கா, பையனோட அம்மா இருக்கா, அம்மா வந்து அப்பா கிட்டே சொல்லியிருக்கா, அப்பா உடனே டெல்லியில் இருந்தார், அடுத்த செகண்ட் ஹெலிகாப்டரில் வித்தின் 1 hour சந்நிதியில் வந்திருக்கார். அடுத்த வந்து ஒரு 5th நிமிஷத்தில் பியை வந்து காது கிடைக்கிறார், பையன் முழிச்சுன்ட்டான். அவன் முழிச்சுன்ட்டான்னா போரும் தான் டாக்டர் சொன்னாங்க. கான்ஷியஸ் ஆயிட்டான்னா நாங்கள் எல்லாத்தையும் ரிப்பேரும் பூரா முடிச்சுடுவோம், எல்லா பார்ட்ஸையும் சரி பண்ணிவிடுவோம். அந்த ஸ்பார்க்கு வந்து முழிக்க வைக்கணும் உள்ள, அந்த மனம்ன்ற ஸ்பார்க்கு உயிராக தன்னை அந்த பையனாக வெளிப்படுத்தி கொண்ட அந்த ஸ்பார்க்கு வந்து அந்த ஸ்பார்க்குக்கு திருப்பி பவர் போகணும். அந்த உடல்ன்ற உயிருக்கு அது முக்கியமாக மனம் முழிச்சிக்கணும். மனம் வந்து கான்ஷியஸ் ஆகணும். மனம் வந்து கண்ணாக இது பண்ணி அப்படி திறக்க வைக்கணும், கண்ணை திறக்க வைக்கணும். அதுக்கப்புறம் மொள்ளமாக ஏதோ கால் கட்ட வரலோ கை சுண்டு வரலோ அப்படி 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 நகரணும், அவ்வளோதான். இது வந்துடுச்சுன்னா போகிறோம் அப்படின்னு தான் டாக்டர் சொன்னாங்க. இது வந்துடுச்சுன்னா உள்ளே நாங்கள் பூந்து மேய்ஞ்சு கட்டிடுவோம், அடுத்ததெல்லாம் நாங்கள் பார்த்துக்குறோம். அதனால் வந்து 24 hoursக்கு நாங்கள் ஒன்றும் சொல்ல முடியாது. ஆனால் ஸ்பாட்டில் தூக்கிட்டு வந்தாச்சு பையனை. ஆக்சிடெண்ட் ஆன அடுத்த 10th நிமிஷம் வந்து ஹையஸ்ட் கேர் இந்த வேர்ல்டில் இருக்கான் அவன். அம்மா கூட இருந்து உடனே சொல்லிட்டான் அப்பாவுக்கு. அப்பா டெல்லியிலேருந்து அடுத்த 1/2 hour ஹெலிகாப்டரில் வந்து இறங்கினார், நேராக வந்து சந்நிதியில் வந்து உட்காந்துட்டார். 24 hours கழித்து தான் சொல்லணுன்றதுக்கு வந்து இப்போ வந்து கிட்டத்தட்ட எல்லாமே வந்து வித்தின் 1 hourக்குள்ளே அவர் சந்நிதிக்கு இவர் நுழைஞ்ச 1.5 hours முதல் செய்தி வந்து ஆக்சிடெண்ட் ஆச்சுன்னு சொல்லி 24 hours ஆகும், இவன் கண்ணை முழிச்சா போகிறோம், 24 hoursக்கு மேலே தான் சொல்ல முடியும். ஆனால் நடந்திருக்கிறத பார்த்தா ரொம்ப சந்தேகம். ஆனால் 24 hours கழிச்சு பேசலாம், இதை பற்றி பேசலாம், ஏதாவது நடந்தால் தான் பேசலாம். அது காரணம் என்ன, அங்கே ஏதான ஒரு கண்ணு கண்ணு அப்படி உள்ளுக்குள்ள கண்ணுக்குள்ளே எமைக்குள்ளேயாவது அது மூவ் ஆகிறது தெரியணும், விரலாவது அப்படி 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 நகர்றது தெரியணும், சுண்டு வரல் கால் வரலாம் அப்படி அசைகிறது தெரியணும் இல்லையா. உயிரினோட அசைவு இல்லை, இதெல்லாம் உயிராக இருக்கிற உடலினோட அசைவு இல்லை. உடலினோட அசைவு மூலமாக தானே உயிர் வந்து முழிச்சுடுத்து உயிர் வந்துடுத்துன்னு தெரியுது. ஸோ அதுக்கு வந்து உண்டான வார்த்தையை அவங்க சொல்லிட்டு போனாங்க. ஏன்னா 10th நிமிஷத்தில் அவன் அட்மிட்டடு ஆக்சிடெண்ட் ஆன, 15th நிமிஷத்தில் அவங்க சொல்லிட்டாங்க விஷயத்த. அதுலேருந்து 1/2 hourக்குள்ளே வந்து இவர் இங்கே இருக்கார், 45 நிமிஷம். 50th நிமிஷம் பிஏ திருப்பி சொல்கிறான், பையன் கண் திறந்துட்டான், விரல்லாம் சீர்த்து மீதி எல்லாம் நாங்கள் சரி பண்ணிடுறோன்ட்டாங்க. அவங்க இஸ் அவுட் ஆஃப் டேஞ்சர், நாட் ஓன்லி அவுட் ஆஃப் டேஞ்சர், இல் பிகம் ஓகே, மீதியெல்லாம் எங்கள் டிபார்ட்மெண்ட்ஸ் பார்த்துரும், உள்ளுக்குள்ளே ஏற்பட்ட டேமேஜ் இருந்தாலும் நாங்கள் பார்த்துக்குறோன்ற லெவலுக்கு அவங்க சொல்லிட்டாங்க அப்படின்னோடனே அந்த சந்நிதி ஞானியர் சந்நிதியில் அவர் ஒன்றுமே தெரிவிக்கலை, இவரும் ஒன்றும் சொல்லலை. அந்த பையன் கண்ணை கண் அசையுது, விரல் அசையுது, அவன் பிழைச்சிருவான், இன்னும் 3 months to 6 months ஆகும். 3 months 6 months அதே உங்களுடைய 18 வயசு பையன் துள்ளிக்கிட்டு எல்லாமா இருப்பான், அதை சொல்லிட்டாங்க டாக்டர்ஸ். பொறுமா இப்போ வெறும கண்ணிலேருந்து அப்படியே குளங்கோப்பமாக கொட்டுறது ஆனந்த கண்ணீர் அவருக்கு.
ஏன்னா இது எதை நம்புறது? ஆழ்ந்த உறக்கம், ஆழ்ந்த உறக்கத்தில் என்ன இருக்கோ அதுதான் பரிபூர்ண ஞான நிலை. அந்த ஞான நிலையை ஆழ்ந்து அகண்டு குளிச்சிக்கிட்டு இருக்கிறவங்க, அந்த ஆனந்த கடலில் குளிச்சிக்கிட்டு இருக்கிறவங்க ஞானியர். அதுக்கு முன்னாடி இந்த சூரிய சந்திரர்கள் இது எல்லாமுமே விழிச்ச பிறகு தெரிஞ்ச புத்தியினுடைய விஞ்ஞானம். இது எல்லாமுமே வாசனைகள். உங்களுக்கு வந்து கோவிலுக்கு போனால் இப்படி மேன்மையான உன்னதமான பவித்திரமான வணங்க வேண்டிய, தொழ வேண்டிய, பணிவு காட்ட வேண்டிய, துதிக்க வேண்டிய ஒரு பொருள் இருக்குன்றது வந்து உடலில் புத்தியில் ஏறி இருக்கு. புத்தியில் ஏறி இருக்கிறதெல்லாம், புத்தின்றது வந்து உடல் சம்பந்தப்பட்ட கனெக்ஷன், அங்கே தான் ஆரிஜின். புரியுதா? உங்கள் வீட்டுக்கு வந்திருக்கிற மெயின்ஸ் மாதிரி உங்கள் மெயின்ஸில் வந்து கனெக்ஷன் கொடுக்குறாங்கல்ல. உங்கள் வீட்டுக்கு ஒரு மெயின் சுவிட்ச் இருக்குல்ல, மெயின் சுவிட்ச்லேருந்து நீங்கள் வந்து 2000 ரூம்ஸ் கூட வச்சுருப்பீங்க, கரெக்டாக மெயினுக்கு வரணும்ல, மெயின் ஃபஸ்ட்டு ஆன் ஆகணும்ல. அப்புறம் 2000 ரூம்ஸும் ஆன் ஆகிறதுக்கு சொல்லவே வேண்டாம்ல. 2000 ரூம்ஸினுடைய கம்ப்ளீட் கண்ட்ரோல் கூட இன்னொரு சுவிட்சில் வச்சு அதை ஆன் பண்ணோன்னா எல்லா ரூம்ஸ்லேயும் லைட் எரியுதுன்னு வச்சுக்கோங்க. அந்த மாதிரி வச்சுருக்கீங்க வச்சுக்கோங்க. பண்ணுறாங்கல்ல இப்போ நியூ இயர் டே அன்னைக்கு ஒரு பெரிய டவரே அந்தகாரமாக 11:59 வரைக்கும் மூழ்கியிருக்கும். கீழே 200,000 மக்கள் நின்றுட்டுருப்பாங்க. கரெக்டாக 12 பெல் அடிக்கும் பொழுது அப்படியே ஒளி வெள்ளமாக எல்லா லைட்டையும் ஆன் பண்ணுவாங்கல்ல. செலிப்ரேஷனாக இருக்குது இல்லை, இதெல்லாம் ஏற்றி வைக்கப்பட்டதா இல்லையா? இந்த மாதிரியான ஒரு புத்தி வந்து, புத்தியற்றன்னா உடனே என்ன பண்ணோம், இந்த மனம் என்ன பண்ணோம், ஐயோ புத்தி கெட்டு இங்கே வாழறதா, அப்போ பணம் போயிடுமே, சொத்து போயிடுமே, உடைமைகள் போயிடுமே, என்னுடைய ஞாபகங்கள் போயிடுமே, அதுதானே நான், என்னோட அருமை பெருமைகள் தானே நான், அப்படின்னு தானே இந்த நிமிஷம் வரைக்கும் புத்தி இருக்கு. அதனால அது பதறும், அந்த பதற்றம் தான் வருது இப்போ. புரியுதா? கோவிலுக்கு சந்நிதிக்கு போகும்பொழுது இப்போ ஆன்மீகத்தில் நீங்கள் வந்து ஆட்கொள்கிறீங்க, ஆட்படுகிறீர்கள், வருகிறீர்கள், உங்களை சதா அதில் முழுக ஆரம்பிச்சிட்டீங்க, சந்நிதிக்கெல்லாம் நெருங்க ஆரம்பிச்சிட்டீங்க. ஒரு சைடு சந்நிதி வந்து தெரியுது, அதனால் அந்த பாக்கியம் கிடைத்துக்கொண்டே இருக்குது. புரியுதா? அமைதி சித்திச்சிடுது. திருப்பி அமைதியை உணர்வது இது புத்தியாக தானே இருக்கும். சௌக்கியமாக இருக்கிறது கூட புத்தி தானே சொல்லணும் இல்லையா? நம்ம புத்தி தானே. ஆ, இப்போ நல்லா கான்ஃபிடென்ட்டாக இருக்குமா, எனக்கு தலைவலி போயிடுத்துமா அப்படின்னு ஒரு குழந்தை கூட தலைவலி போனதை தான் சொல்லணும் இல்லை வாயை திறந்து. என்னடா தலைவலிக்கிறதுன்னு இப்படி படுத்துந்தியடா இருட்டில் 3 மணி நேரமா, முக்கியமான பரீட்சை கூட போகாமல் படுத்துட்டுருக்கியடா அப்படின்னு சொன்னவங்களுக்கு இவன் எல்லாம் ஆறுதல் கொடுக்கணும். போயிடுச்சுமா, அப்போ போ, பரவாயில்ல போ, பரீட்சை போனால் போகிறது, போ, அடுத்த தடவை எழுதிக்கலாம், நீ நன்னா ஆகிட்டுனா, அதுதானே முக்கியம் அப்படின்னு வாங்களா இல்லையா? அதை போல் எல்லாத்துக்கும் வந்து புத்தி வந்து, புத்திக்கு செய்திகளாக இருந்தவைகள் எல்லாம் இப்போ நீங்கள் அனுபவிக்க ஆரம்பிக்கிறீங்க, இங்கே வர ஆரம்பிச்சு. புரியுதா? அனுபவத்தை உடம்பு வந்து திருப்பி வந்து நீங்கள் வந்த வழியில் தானே அது அனுபவங்கள் ஏற்படும். நீங்கள் வந்த அனுபவங்கள் வந்து நீங்கள் கொடுத்த மதிப்பீடுகள், கோவில்னால் அது இப்படி அப்படி இப்படின்றது. இப்போ நிஜமாகவே இங்கே அனுபவிக்கிறீங்க, அதை நேற்றுக்கு எப்படி அனுபவிச்சிங்க? கிளியராக வந்து ஆழ்வு தியானங்கள்லேயே போயிட்டீங்க, தள்ளி விட்டுட்டேன், அது எப்படி இருந்தது? இதே மாதிரி தூக்கம் மாதிரியே இருந்தது, கரெக்டா? அற்புதமான தூக்கம். அதே அதே ஞானிய சந்நிதி உங்களுக்கு கிளிம்ஸ், அது உள்கடந்த கடவுள் தன்மையே, அது கடவுள் பிரகாரம் இல்லை. கர்ப்பகிரகம்ன்ற ஒரு சந்நிதின்னு சொல்லப்படுற கோவில் கோபுர விமானம் கீழே இருக்கிற அந்த சந்நிதி கிடையாது, இல்லை மூல சந்நிதி இல்லை, நீங்களே அது. அந்த மாதிரி அனுபவம் நேத்திக்கு நடந்தது, செஷன் பூரா உங்களுக்கு நடந்தது. நேத்திக்கு ராத்திரி ஆழ்ந்த உறக்கத்தில் வெறும் புத்தி மாத்திரம்தான் ஆஃப். புரியுதா? உயிரற்ற நிலை, இறப்பு நிலை, அது தூக்கம். ஆனால் நேத்திக்கு நீங்கள் பண்ணதெல்லாம் வந்து உணர்வில் கணபதியே அற்று கிடந்த நிலை. புரியுதா? கணபதியே அற்ற நிலை. இன்னைக்கு வந்து வழக்கமாக கோவிலுக்கு இருந்த அந்த மதிப்பீடுகளோட
பழைய கணபதி வந்து சும்மா பொழுது இருக்கேன் கோயிலுக்கு போயிட்டு வரலாமே. நேற்றுக்கு நீங்களே கோயிலாக இருந்தீங்க, கர்ப்பகிரகமாக இருந்தீங்க இங்கே இருந்து நடந்த செஷனில். இன்றைக்கி அதை வந்து ஸ்தூலமாக எதிரிட்டு பார்க்கறதுக்கு போகும் பொழுது எதிரிட்டு பார்க்கும் கணபதின்றது புத்தி தானே, அது போச்சுனாலே மெமரி கார்டு கொஞ்சம் அப்படியே கிட்டுன்னு உள்ளே இருக்கிற மெசேஜஸ்லாம் கூட இதுவோ அதுவோ, புரியுதா? அதுதான் பற்றுக்கள். பற்றினவைகள் இன்னும் இருக்குல்ல. நேத்திக்கு நடந்தது எங்கே நடந்தது செஷன்ஸ்? இதனோட சந்நிதியில், இதனோட சந்நிதியில் ஃபுல்லாக கைடடாக போச்சா இல்லையா? அந்த கோட்டீஸ்வரன் எங்கே வந்தார்? அதனோட சந்நிதிக்கு தானே வந்தார். உயிர் பையன்கிட்ட இருக்கு, பையனோட உடல் அங்கே இருக்கு அமெரிக்காவில். பையனுக்கு மிக மிக பிடிச்சது உலகத்திலேயே அவங்க அம்மா பக்கத்தில் இருக்காங்க. அம்மா கொடுத்துட வேண்டியது தானே பையனுக்கு உயிரை. உலக மகா பணக்காரர் அப்பா டெல்லியிலேருந்து அடுத்த செகண்ட் எங்கே வந்தார்? ஸோ பையனோட உயிர், பையனுக்கு அம்மா மேலே இருக்கிற பாசம், அம்மாவுக்கு பையன் மேலே இருக்கிற பாசம், அப்பாவுக்கு குழந்தை பையன் மேலே இருக்கிற அபிமானம், அவன் உயிர் பிழைச்சாகணும், அவன் உயிர் வரணும், அவன் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற அந்த நல்ல நினைப்புகள் எவ்வளோலாம் இருந்தால் கூட இதெல்லாம் வந்து ஒரு எல்லை இல்லை, புத்தி தானே எல்லை, கடைசி எல்லை. அந்த புத்தியே அவர் ஒப்படைச்சிருந்தார். நேற்றுக்கு நீங்கள் இங்கே செஷன் நடக்கும்போது ஒப்படைத்திருந்தீர்கள், புரியுதா? என்னுடைய கம்ப்ளீட் இதில் இருந்தது உங்களுடைய இது, புரியுதா? நீங்கள்லாம் குழந்தை மாதிரி அங்கே சும்மி பண்ணிட்டுருக்கீங்க, அது எனக்கு தெரியும். அது உங்களுக்கு கூட தெரியாது. தெரியறதுக்கு உங்கள் புத்திக்கு முன்னாடி இப்படி வராது, புரியுதா? இப்போ உங்கள் கண்கள், நீங்கள் உங்கள் கண்கள் என்னை பார்த்து கொண்டு இருக்கின்றன, இந்த பக்கம் வராது, புரியுதா? உங்களுக்கு தெரிகிற அனுபவமாக இருக்குது, அந்த அனுபவத்தில் உங்கள் புத்தி கரைய வச்சுருக்கேன் நான். நீங்களே இல்லாமல் பண்ணி அந்த அனுபவத்தை கொடுக்குறேன். அப்படின்னா அனுபவம் நடக்கிறது எங்கே? இந்த உயிரையும் உடலையும் மனத்தையும் கடந்த இடம். உயிர் உடல் மனம் அகந்த உலகம் எல்லாமே புத்தியினுடைய எட்ஜில் சாஃப்ட்வேர் ப்ரோக்ராம் தான். ஃபஸ்ட்டு அதை நகர்த்திட்டேன், அதை கடந்த அனுபவத்தை கொடுக்குறேன். ஸோ இந்த அனுபவம் தான் அண்டர்கோ பண்ணோன்றது கூட தெரியாது. ஆனால் உங்களுடைய வழக்கமான கோவில் செல்லும் அனுபவங்கள்லாம் சின்ன வயசுலேருந்து வந்த வாசனைகள், புரியுதா? இப்போ இந்த சத்சங்கம் மூலமாக தெளிவு ஏற்பட்டு ஒரு உணர்ச்சிகரமாக வாழ்க்கை இல்லாமல் அந்த சுரூபத்தில் இருந்து நம்ம அந்த ஒரு அமைதியாக ஒரு வாழ்க்கை இருக்கணும் அப்படிங்கிற ஒரு வழிமுறைகள் அது இதெல்லாம் நம்ம கற்றுக்கிட்டு வர்றோம். ஸோ இதில் வந்து இப்போ உணர்ச்சிகரமாக நான் வாழ்க்கை இல்லாமல் இருந்தேன்னா மேற்கொண்டு பதிவுகள் ஏற்படுத்தாமல் இருக்கேங்கன்னு நான் அந்த மாதிரி ஒரு கணபதிக்குன்னு ஒரு மேற்கொண்டு ஒரு பதிவுகளை நான் ஏற்படுத்தாமல் அந்த மாதிரி ஒரு வாழ்க்கை இருக்கும் அப்படிங்கிற மாதிரி. இப்போ பழைய பதிவுகளே திடீர் திடீர்னு வந்து எனக்கு ஏதாவது ஒரு இது சம்பவங்களில் இந்த இப்போ நடந்த மாதிரி வருது. ஸோ இந்த பழைய வாசனைகள் தானா பதிவுகளை இல்லாமல் போயிடுமா எப்படி மேற்கொள்ள? இப்போ நான் சொன்ன அந்த உதாரணத்திலேயே என்ன சொன்னேன், அவர் வந்து அங்கே வந்து கோடிகளில் புரண்டு கொண்டிருக்கின்றார். அவர் வந்து சரணாகதி அடைந்து அவர் உயிராக மதிக்கும் அந்த பையன், 18 வயசு பையன், அப்பேற்பட்ட ஆக்சிடெண்ட்டில் மாட்டிக்கிறதுக்கு முன்னாடி கூட அவர் எப்படி இருந்திருக்கணும்? ஆக்சிடெண்ட்டே நடக்கலை, போங்க. இப்போ நான் சொன்ன என்ன, 50 நிமிஷத்துக்குள்ளே எல்லாம் முடிஞ்சுது, கரெக்டா? க்ரூஷியல் டைம் வந்து 50 நிமிஷம். ஸ்டார்ட் ஆஃப் ஃபஸ்ட்டு மினிட் வந்து பையன் வந்து ஆக்சிடெண்ட், கரெக்டா? ஃபஸ்ட்டு சம்பவமே ஆக்சிடெண்ட். அதுக்கு முன்னாடி ஒரு தருணம் வந்தது இல்லை, 50 நிமிஷத்துக்கு முன்னாடி. 50 நிமிஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் அவருடைய மனம், அவருடைய வாழ்க்கை முறை எப்படி இருந்தது? சதா வந்து தன்னை மீறிய சக்தியான
அந்த பரம்பொருள் மயமாகவே இருக்கும், தன் ஆன்ம உணர்வாகவே இருக்கும், தன்னுடையன்னு சொல்ல வேண்டியதாக இருக்குது. அந்த ஆழ்ந்த உறக்கத்தில் இருக்கிற அந்த ஆன்மா பேரிருப்பு பேரறிவு பேருணர்வு மயமாகவே இருக்கும். அந்த பரம்பொருள் தன்மைக்கு பரம்பொருள் தன்மையாகவே உயிரெடுத்து இருப்பவராக அவர் சதா ஸ்மரித்து கொண்டிருக்கும். அவருடைய நினைவு இல்லாமல் இருந்திருப்பாரா? ஆபத்து காலத்தில் மாத்திரம்தான் வந்தார் அவர். நீங்கள் அந்த அந்த உதாரணத்தையும் நீங்கள் நல்லா கவனிக்கணும். வந்து எதான் சொன்னாரா? அவங்க பி எல்லாம் ஓடி போய் ஆச்சாரியாள்கிட்ட எதான் பேசினாங்களா? ஆச்சாரியாள் எதான் கேட்டாரா? ஆச்சாரியாள்னா யாரு? இந்த அந்த ஞானி எதான் கேட்டாரா? இந்த சம்பவமே நடக்கிறதுக்கு முன்னாடி அவருடைய பாங்கு எப்படி இருந்தது? எங்கேயோ வந்து ஒரு பல கோடிக்கு ஒரு கான்ட்ராக்ட் சைன் பண்ணியிருந்தாலும் உள்ளுக்குள்ளே அவருடைய பாவம் எப்படி இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, சதா இல்லை என்னமோ இங்கே கையெழுத்து போட வைக்கிற எல்லாம் நீ நடத்தின்ருக்க, எனக்கு தெரிஞ்சு நீ தான் எனக்கு சர்வம். இப்போ கரெக்டா? துவமேவ மாதா, துவமேவ பிதா, துவமேவ திரவிணம், துவமேவ பந்து, துவமேவ சகா, துவமேவ சர்வம் மமதேவ தேவான்னு அந்த ஞானிக்கு சகலத்தையும் ஒப்புவித்த விட்ட பாவத்தில் இந்த கான்ட்ராக்டு இந்த உலகத்தில் 500 கோடிக்கு இது சைன் ஆகுது. அது ஒரு பொருட்டே இல்லை. சமர்ப்பணமா இல்லையா? இப்போ நீங்கள் இங்கேருந்து திருப்பி போகிறது வந்து உடல் போகிறது, உள்ளம் எங்கே இருக்கணும், புத்தி எங்கே இருக்கணும், எங்கே இருக்கணும்? புரியுதா? புத்தி எங்கே இருக்கணும்? சதா சர்வகாலம் ஒப்புவிச்சுக்கிட்டே இருக்கணும். அல்லும் பகலும் இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்கன்னு என்ன அர்த்தம்? நீங்காதான் இவர் ஒப்புவிச்சிட்டாருன்னு அர்த்தம். நீங்காதான் என்ன அர்த்தம்? அவர் பிடிச்சிருக்கார், ஆக்கிரமிப்பு பண்ணியிருக்காருன்னு அர்த்தம். கரெக்டா? உங்கள் நிலம் ஆக்கிரமிப்பு பண்ணியிருக்காரு இறைவன். புரியுதா? அதில் உங்கள் நிலம் ஆக்கிரமிப்புனா உங்கள் உயிர் மாத்திரமா? உங்கள் பையன், உங்கள் சந்ததி, நீங்கள் எதெல்லாம் நினச்சி கவலைப்பட போகிறீங்களோ, கவலைப்படாமல் இருக்கு சந்தோஷம் கூட நினைக்க போகிறீங்களோ, எல்லாமுமே இந்த உயிர் சம்பந்தப்பட்ட, இந்த உயிர் பற்றுக்கொண்ட இந்த உடலில், இந்த ஜென்மத்தில், இந்த ஜென்மத்திலேருந்து மாத்திரம், இந்த ஜென்மத்தில் மாத்திரம் அவர் நடுவில் வரல, எங்கெந்தோ போல போட்டுட்டு இருக்கார். அப்படி இல்லாமல் இங்கே பிடிக்க முடியுமா உங்களை? லேஸில் வந்துடுவீங்களா நீங்கள்? யார் தான் வருவாங்க சொல்லுங்க? திடீர்னு நினச்சா மாதிரி இருக்கும் அது. திடீரே இங்கே கிடையாது. இங்கே எல்லாம் ஒரு பெரிய ஒரு ஸ்டார் வந்து திடீர்னு கொலாப்ஸ் ஆகி போகிறதெல்லாம் திடீர் கிடையாது. இங்கே விஞ்ஞானிகளுக்கு தான் அது திடீர். அங்கே ஒரு பெரிய சிஸ்டம் இருந்தது, நேற்றுக்கு கொலாப்ஸ் ஆகிடுச்சு அப்படின்றதெல்லாம் அதுதான் அவங்களுடைய ரிப்போர்ட்டிங். புரியுதுங்களா? ஆனால் உண்மையில் என்ன, அது சம்பவம் கூட இல்லை. அதனால தான் சிவனுக்கு ஒரு பேர் என்னென்னா ஷம்புன்னு பேர், சாம்ப சிவன் சொல்லுவாங்க தமிழில். ஏன்னா சம்பவங்களுக்கு அதிபதி அவர், நிகழ்வுகளுக்கு எல்லாத்துக்கும், இயக்கங்கள் அனைத்துக்கும் அதிபதி அவர். அதனால தான் சாம்ப சிவம், சம்போ சிவ சம்போ அப்படின்வாங்க. சாம்ப சிவம் அது ஒரு உபாயமே சொல்லுவாங்க, 4 உபாயங்கள் சொல்லுவாங்க. சாம்பவ உபாயா, சாக்த உபாயா, சக்தி மூலமாக போகிறது சக்தி உபாயம். சம்பவங்களுடைய அதிபதிகிட்டே கடக்கிறது சம்பவ உபாயம். பொருவா? ஆணவ உபாயம், அணு உபாயம் அப்படின்னு அப்படி இருக்கு, 4 உபாயங்கள் இருக்கு. இந்த மாதிரி இப்போ வந்து 50 நிமிஷத்துக்கு முன்னாடி கூட அவருக்கு பிரிதின்றி ஒன்றும் இல்லையே, உனக்கு தெரிஞ்சிருக்குமே இவனுக்கு ஆக்சிடென்ட் ஆகுதுன்றது. நான் இப்போ கையெழுத்து போட போனவன், 500 கோடி கையெழுத்து போட்டுருக்கும் போது போட்டுட்டேன், இதை நீ இதை தான் நீ தான் பண்ணிட்டுருக்க, ஏதோ பண்ண வச்ச பண்ணிட்டேன். அடுத்த செகண்ட் நியூஸ் வருது, ஒய்ஃபு ஃபோன் கால் எதிர்க்க வருது, கையெழுத்து போட்டு முடித்தவனா 500 கோடி ஃபோன் கால் வருது. அண்ணா நம்ம குழந்தண்ணா குத்துயிரம் கொலையிரமாக ஆகிட்டான் ஆக்சிடெண்ட்டு, என்ன 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 பண்ணான் என்ன பண்ணான்னு கேட்குற கதர்றாரு.
தான் ரேஸ் கார் எடுத்துன்னு போனான். இப்போ என்ன நிலைமை? நான் இங்கிருந்து தானே பேசுகிறேன், ஹாஸ்பிட்டலேருந்து பேசுகிறேன். 10 நிமிஷம் ஆச்சு, அன்கான்ஷியஸாக கிடக்கான், ஏகப்பட்ட இன்ஜூரிஸ்ன்றா. 24 ஹவர்ஸுக்கு மேலே தான் சொல்ல முடியும்ன்றா. 500 கோடி சந்தோஷத்துலேயும் அவர் போடும்போதும் உழுகலை. எல்லாம் உன் சொத்து, எல்லாம் உன் இயக்கங்கள், சகலமும் நீயே அப்படின்ற பாவத்தில் இருக்கார். இந்த பாவத்தில் இருக்கிறதுக்கு பேர் தான் சரணாகதின்னு பேர். அப்படி அதுலேயும் மகிழலை, இப்படி உடனே இது வந்தவனும் இதுவாகலை, இதுலேயும் இதுவாகலை, அங்கே அதுதான். புரியுதா? இப்போ நீங்கள் பழைய வாசனைகள், திருப்பி நான் ஊருக்கு போவேன், நாளை கிளம்பி போவேன், அதுக்கப்புறம் இந்த மனம், இந்த கணபதியினுடைய மனம், இது தன்னுடைய பழக்க வழக்கங்களுக்கு ஏற்ற மாதிரி உணர்ச்சிக்கு ஆட்பட்டு வெகுளும் குமுறும் அழும் போராடும், எல்லாத்தையும் எங்கே ஒப்படைக்கணும்? கண்ண மூடின்னு ஒப்படைக்கணும். பாமரத்தனமாக இருக்கணும், அப்சல்யூட் சரண்டர். உங்களுக்கு தனி மகிழ்ச்சியும் கிடையாது, தனி பயமும் கிடையாது, எதுவுமே கிடையாது. உங்கள் உடல், பொருள், ஆவி, பற்றுக்கள், அதில் நடக்கிற நல்லது கெட்டதுகள் எல்லாம், எல்லாமுமே உங்களுக்கு தனியாக நல்லது கெட்டதுன்றதே ஒன்றும் கிடையாது. புரியுதா? அந்த மாதிரி காயின் பண்ணுற அந்த புத்தி கூட இல்லாமல் போயிடுவாங்க அடியார்கள். இவர் பெரிய கார்பரேட் ஜாயிண்ட்டாக இருக்காரே தவிர உள்ளுக்குள்ளே பரம அடியார் இவர். புரியுதா? அதனால தான் பேச்சே இல்லாமல் மௌனத்திலேயே அனைத்தும் நடக்கின்றது. ஒரே ஒரு வித்தியாசம் என்ன நடந்தது? 500 கோடிக்கு வந்து ஓடி வரல. புரியுதா? இவர் இப்படி பரம அடியார்ன்றது வந்து பையனுக்கும் தெரியும், ஒய்ஃபுக்கும் தெரியும். பையனை பார்க்கறதுக்கு உடனே அமெரிக்காவுக்கு ஃப்ளைட் பிடிக்க மாட்டார், நியூயார்க் வரத்துக்கு. அதனால் வெறுமை அவருக்கு இன்ஃபார்ம் பண்ண வேண்டியது, ஏன்னா அவர் கூட வந்து அவள் வாழ்ந்துட்டு வரா, அந்த 25 வருஷ வாழ்க்கையில் அவளுக்கு தெரியும். இந்த பையனை பெற்றெடுக்கிறதுக்கு முன்னாடியிலேருந்து அவருடைய லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிட்டு வரா. இவர் பரம பக்தர், பரமாடியார், அவர் அவருக்கு சரணம்னு அவருக்கு கொடுத்தவர். இவர் தன்னுடைய உடல், பொருள், ஆவி எல்லாத்தையும் தன்னையே அப்படித்தான் மனம் முடித்தார் அப்படின்றதெல்லாம் அவளுக்கு தெரியும். அதனால் இங்கே உடனே பையனை பார்க்குறதுக்கு ஓடி வருவான்னு அவள் எதிர்பார்க்கவே இல்லை. ஏன்னா இப்போ இருக்கிற இந்த 5 லட்சம் கோடி எம்பையரே, அவர் இப்போ நிர்மாணிச்சிருக்க இந்த 5 லட்சம் கோடி எம்பையரே அவர் வந்து தன்னுடையதுன்னு நினைக்கலை அப்படின்றது ஒய்ஃபுக்கு தெரியும். அதனால் வெறுமை அதை மட்டும்தான் இன்ஃபார்ம் பண்ணுறா, பையன் இந்த மாதிரி ஆகிட்டான்னா அப்படின்றா. அடுத்த 1/2 ஹவரில் அவர் அங்கே இருக்கார். அடுத்த திருப்பி 10th மினிட் கிளம்பிடுறார் அங்கேருந்தோம். ஏன்னா கான்ஷியஸ் ஆகிட்டான்ற அடுத்த நியூஸும் வந்துடுச்சு. அவருக்கு ஒரு நமஸ்காரம் பண்ணிவிட்டு கிளம்பிடுறார். இங்கே வெறும் சாட்சி மாத்திரமாக தானே அவர் இருந்தார். இந்த சாட்சி மாத்திரம் இப்போது அங்கே வராமையும் அவர் அங்கே இருந்திருக்கலாம்ல, அங்கேருந்தும் பண்ணியிருக்கோம், அங்கேருந்தும் பண்ணிவிடுவார். அதுதா ஏன் வந்தார்னா, பொண்டாட்டிக்கோசரம் வந்தார். எப்படி அந்த பொண்டாட்டியை கொண்டு போய் அந்த மகனை பெற்ற அந்த தாய்க்கு, தாயை மனம் முடித்த போதே அவளை ஆக்ஷன் போய் காமிச்சாரோ, ஏன்னா தன் வாழ்க்கையிலேயே பங்கு பெற போறா, இவ உடன் இருக்க போறா, உன் எனக்கு சர்வமும் நானே கிடையாது, இவர் தான் அப்படின்னு அவர் நினைக்கிறாரு. அதனால அவர்கிட்ட ஒப்படைச்சு காமிச்சுதானே ஆகணும். ஒவ்வொரு கான்ட்ராக்டுக்கும் போய் நிக்கல அவர், அதெல்லாம் பிச்சைன்னு வச்சுட்டு இருக்காரு. எனக்கு கிடைச்ச பிச்சை. புரியுதா? அதனால் துள்ளி குதித்து மகிழ்ந்துடவும் இல்லை, ஆணவ செருக்கும் ஏறலை. அப்பேற்பட்ட அவர் சொல்லாமலேயே அவர் வரக்கூடிய அந்த சமர்ப்பண பாவம் இருக்கிறவர். இன்னும் அவளுக்கு அது இன்னும் தெம்ப கொடுக்கும், அந்த பையனுக்கும் தெரியும். ஸோ இப்படி இருக்கும்பொழுது எப்போ பாரு 3 பேரும் ஒப்பு வைக்கிற ஃபேமிலி, அதுக்கு மூத்தவர் இவர். பொறுமா, அப்படி நீங்கள் உங்கள் குடும்பத்தினுடைய தலைவராக இருந்தால் நீங்கள் இப்படி இருந்தீங்கன்னா அப்போ அங்கெல்லாம் என்ன நடக்கும்? நடக்குமா இல்லையா? முடிஞ்சுதா இல்லையா?
இப்படி தான் ஒப்புவித்தல் தனி உணர்ச்சியே இருக்கக்கூடாது. சும்மா இங்கேருந்து இப்போ இது முடிஞ்சு சசங்கம் முடிஞ்சு இப்படி போகிறீங்க திருப்பி ரூமுக்கு, அப்போ கூட ஒவ்வொரு ஸ்டெப்பையும் ஒப்புவிக்கணும் பொறுமா. உள்ள ஊடுருவி இரண்டரை கலந்து நிற்கிற லெவலுக்கு இருக்கணும். நீங்கள் ஒப்புவிக்கணும், உங்களுடைய ஒப்புவித்தலை கடந்து நான் வந்து பண்ணின்னு இருக்கணும் பொறுமா. சரியா, விளக்கம் கிளியராக இருக்கா? வேறு ஏதாவது சந்தேகம் இருக்கா? ஆ, இதை முடிச்சுக்கிறேன்.